அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது, எந்தெல்லாம் இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல். ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான், எப்படி கத்துமா வாழ்க்கைய பத்தி? நீங்க சொல்லிக் கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி? பாலா படத்துல ஒரு டயலாக் ஒன்று வச்சிருப்பாங்க, கும்பிடுற சாமி அப்படிங்கிறது தான் பேர். அந்த பேர் ஏன் வச்சுருந்தாங்கன்னா, எவ்வளோ நாள் தான் நாங்களே உங்களை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, அதனால தான் நீங்களே எங்களை பார்த்து கும்பிடணுங்கிறதுக்காக கும்பிடுற சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு டயலாக் வரும். அது மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மகா விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபருடைய பேர், கடவுளுடைய பேரை தான் வச்சுக்கிட்டான் அப்படின்னா தானே கடவுள் அப்படிங்கிற நினப்பு போல. சரி, அது கூட நீ வச்சுக்கோ, ஏன்னா நித்யானந்தா மாதிரியான நபர்கள்லாம் வாழக்கூடிய பூமி தான் இது. அவங்களையும் நம்ம போலீஸார் இன்ன வரைக்கும் பிடிக்க முடியல அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம். அவரை கடவுளாகவே சில பேர் பாவிக்கிறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். நான் தான் கடவுள்னு சொல்கிறவனை மட்டும் நம்பாத பூட்டக்கேஸ் ஆகிடுவேன் அப்படின்னு கமலஹாசன் சொல்கிறது தான் இந்த இடத்துல நினைவுக்கு வருது. சரி, இப்போ மகாவிஷ்ணு என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்துருந்தீங்க. இது சரியா தவறா? உங்களுக்கான ஒரு உடன்பாடுன்னு ஒன்று இருக்கும்ல, பள்ளிக்கூடத்துக்குள்ளே மதத்தை பரப்புறது அப்படிங்கிறது சரியா தப்பா? பள்ளிக்கூடத்துக்குள்ளே நீ திருநீர் வச்சுட்டு வரலாம், இல்லை கையில் கயிறு கட்டிட்டு வரலாம், இல்லை நீ சிலுவை போட்டுட்டு வரலாம், தலையில் குள்ளா வச்சுட்டு வரலாம், சீக்கியராக இருந்தால் கையில் வாளோடு கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது. நீ எந்த பள்ளியில் படிக்கிற அப்படிங்கிறத பொறுத்து அது எல்லாமே மாறுபடும். இங்கே இதுக்குன்னு தனியாக ஜிஓ வந்து நீதிபதி சந்துரு கொடுத்த வரைமுறையை இன்னும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலை முழுக்க முழுக்க. இன்னமும் தென் மாவட்டங்களில் கயிறு கட்டிக்கிட்டு நீ இந்த சாதி நான் அந்த சாதி அப்படின்னு சொல்லி பெருமை பேசுகிறவங்களும் இருக்காங்க, சிறுமை பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையும் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மாணவர்களுக்குள் பிளவு இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அதை தூண்டக்கூடிய வேலையை அதை அப்படியே அப்பட்டமாக மாணவர்களுக்கு இது இப்படித்தான், நீ இருந்தால் வருணாசிரமத்திலிருந்து தான் வந்திருக்க அப்படின்னு பழைய மூட நம்பிக்கையை மாணவர்கள்ட்ட புகுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகாவிஷ்ணு மாதிரியான நபர்கள் செய்தது சரியா? மதத்தை வந்து பரப்புறது அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க முடியும்? அதுவும் ஒரு அரசு பள்ளியில் வந்து அந்த வேலையை செய்கிறது. இதே இது ஒரு தனியார் பள்ளி, நிறையா தொண்டு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அவங்கவுங்க சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி பேரண்ட்ஸு இதை சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா என் குழந்தைங்க வந்து நல்லா வளருவாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்து சேர்ப்பாங்க, எத்தனையோ மதரசா ஸ்கூலில் போய் சேர்ப்பாங்க, எத்தனையோ சமஸ்கிருத பள்ளியில் போய் சேர்ப்பாங்க. இது எதுக்குமே அரசு தடை விதிக்கலை. ஆனால் அரசு பள்ளிக்குள்ளே வந்து மாணவர்கள் மத்தியில் இந்து இருக்கான், கிறிஸ்டின் இருக்கான், முஸ்லீம் இருக்கான், சீக்கியம் இருக்கான், பௌத்தம் பேசுகிறவன் இருக்கான், எல்லா பேசுகிறவனும் இருக்கான். இங்கே அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி, அதுவும் பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளி. ஒரு குடும்பத்தையே வந்து ஒரு பெண்ணு தான் வழி நடத்த போகிறான். அப்படிப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இந்த மகாவிஷ்ணு சொல்லி கொடுத்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப அபாண்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாத்தியாராக இருக்கக்கூடிய தமிழ் வாத்தியார் சங்கர், அதே பள்ளிக்கு நான் எத்தனையோ தடவை வீடியோ எடுக்க போயிருக்கோம், அதே பள்ளியில் எத்தனையோ தடவை நியூஸ் சேகரிக்கிறதுக்காக நான் போயிருக்கேன். 10 வருஷமாக எஜுகேஷனை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அசோக் நகர் அரசு மேல்நிலை பள்ளி அப்படிங்கிறது தமிழக அரசு எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் ஒரு முன்மாதிரி பள்ளியாக அந்த பள்ளிக்கூடத்தில் வச்சு தான் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பள்ளி. அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் வந்து மதத்தை பற்றி நீ பேசுகிற அப்படின்னா உனக்கு எவ்வளவு தைரியம்? ஆனால் இதே மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர், இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
பரம்பொருள் ஃபவுண்டேஷன் லைஃப் சயின்ஸை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆள், அதை அவர் வேறு எங்கேனாலும் போய் சொல்லிக் கொடுத்துட்டோம், அதை நம்ம தவறுன்னு சொல்ல வரல, அவர் எப்படினாலும் எங்கேனாலும் போய் சொல்லட்டும். மெய்யியல் சார்ந்த வாழ்க்கை கல்வி, அதை அவர் எங்கேனாலும் போய் போதிக்கட்டும். ஆனால் பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னா சிஇஓவினுடைய தலையீடு அதில் இருக்குங்கிறாங்க. சிஇஓ இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், இதில் நேரடியாக அவரை பரிசீலனை பண்ணி அவங்க மூலியமாக தான் இந்த அசோக் நகர் பள்ளிக்குள்ளே அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் முதல் தர குற்றச்சாட்டு. இப்போது அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண் பார்வை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் ஆன்மீகம் பள்ளிக்கூடத்தில் பேசக்கூடாது அப்படின்னு அதை அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்ஜெக்ட் பண்ணுறார். கிட்டத்தட்ட அவர் 1 ஹவர் கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கார், எல்லோரும் முன்னாடியும் தான் நடத்துகிறார், மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கார். அதில் வந்து ஓம் அப்படிங்கிற மாதிரி, இப்படி உட்காந்து சிட்டிங்கில் வைக்கிற மாதிரி, அதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம், ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் அவர் ஒன்றும் தலையிடலை அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. ஆனால் நீ பிறக்கிறீல, நீ ஊனமுற்றவனாக பிறக்கிறதே நீ முற்பிறப்பில் செஞ்ச பிரச்சனை தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை எந்த இடத்துல வந்து நீ சொல்கிற அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து சொல்லும்போது எத்தனையோ கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் படிப்பாங்க, ஊனமுற்ற அவங்களையெல்லாம் குத்தி காட்டுற, நீ நல்லா இருக்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களெல்லாம் நீ அவமானப்படுத்துகிற மாதிரி தானே நினப்பாங்க. அப்போ இந்த நினப்பை மாணவர்கள்ட்ட கொண்டு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக உன்னை கூட்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. ஸோ இதே நபர் ஏற்கனவே அமைச்சரெல்லாம் சந்தித்து அது தொடர்பான ஃபோட்டோக்களும் சோசியல் மீடியாவில் வலம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அந்த நிகழ்வில் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியரை மாணவர்கள் முன்னாடியே வந்து ஒரு கெட்ட நபராக சித்தரிக்கிறார். அது மட்டுமல்ல, அவரையும் அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்துகிறார். இதன் காரணமாக டிசம்பர் 3 இயக்கத்தைச் சேர்ந்த தீபக் அவர்கள் நேரடியாக கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சைதாப்பேட்டில் அனைத்துலக மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் மகாவிஷ்ணு மேலே புகார் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நடந்தேறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் RSS எல்லா இடங்கள்லையும் அணிவகுப்பு நடத்த ஆரம்பிச்சிருச்சு. பள்ளிக்கூடங்களுக்குள்ள மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற பேரில் உள்ளுக்குள்ளே புகுந்து தனது வேலையை செய்ய தொடங்கிருச்சு. திராவிட மாடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையின் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடத்துகிறேன் அப்படின்னு பெருமை பொங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திருச்சியிலேயே பேசாமல் உக்காந்துக்கலாம். எதற்காக சென்னையில் வந்து செக்ரட்டேரியட்டில் வந்து உக்காந்து இன்றைக்கி அவர் பேட்டி கொடுக்குறாரு, நான் வந்து இதெல்லாம் ஆதரிக்கக்கூடியவன் அல்ல, இது திராவிட மாடல் அரசு, சங்கர் அவர்களுக்கு பாராட்டுகள்னு பொன்னாடை போத்துறது பெரிய விஷயம் கிடையாது, ஒவ்வொரு இது பெரியார் மண்ணு, இது வந்து இந்த இடத்துல வந்து அவர் கேள்வி கேட்டதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் வெளியில் வந்திருக்கு, இனிமேல் எந்த அரசு பள்ளியிலையும் இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை உள்ளுக்குள்ளே விடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறது ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் ஒரு தனியார் பள்ளியில் இடையில வந்து ஆசிரியர்களுக்கு பாத பூஜை நடத்துகிறாங்க, அதையே நீங்கள் தட்டி கேட்கல. அந்த விஷயம் நடக்கும்போது நீங்கள் கண் பொத்திட்டு தானே இருந்தீங்க, வாய் பேசாமல் தானே இருந்தீங்க. அப்போ தனியார் பள்ளியில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை தட்டி கேட்கக்கூடிய அமைச்சராக நீங்கள் இருக்க மாட்டீங்களா? அப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இங்கே பள்ளிக்கல்வித்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சருக்கு தகவலாக தெரிவித்தாலும் கூட அதில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சிஇஓவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இது என்ன நடக்குமே தவிர இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபருக்கு அனுமதி கொடுத்தது யார் அப்படிங்கிற பேசிக்காக சில விஷயங்கள் இருக்குது. அப்போ அரசே அனுமதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கடாவை அதிகாரிகளை மட்டும் ஆக்குறதுங்கிறது எந்த வகையில் நியாயம்? உங்களோட வீட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான மத ரிலேட்டடான விஷயங்களை பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? இல்லை முற்போக்கான விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் நீங்கள்? அதெல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறைன்னு இருக்குது, லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே இருந்தது அப்படின்னா மாணவர்கள் போயிட்டு கரெக்டான எஜுகேஷனை கற்றுக்கிட்டு இந்த சொசைட்டியில் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் அமைகிறதுக்கு அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் நீங்கள்? இதில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. தொடர்ச்சியாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் முதற்கொண்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தப்போ அந்த தீட்சிகர்கள் வந்து 3.25 கோடி ரூபாய் காணிக்கே வந்து மக்கள் கொடுத்தாங்கன்னு கணக்கு காமிச்சாங்க. தீட்சிகர்களை இப்போது அவங்க நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 2 லட்ச ரூபா தான் வருதுன்னு கணக்கு காமிக்கிறாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் தீட்சிகர்களுடைய குடும்பத்துக்கும் யாரோ சில வயிறு பிழைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே போய் சேருகிறது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம சொல்லலை, அரசு தரப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட பேட்டிகள் அடிப்படையில் தான் இதை பதிவு செய்கிறோம். ஸோ இப்படி வந்து
ஏதோ ஒரு இடத்துல வந்து தவறு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தவறு வந்து மறைக்கப்படுவதற்காக இவங்க செய்கிறது சரிதான் அப்படின்னு இங்கே பள்ளிக்கூடத்தில் அது பாடமாகவும் சொல்லி கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது தமிழர்களுடைய வாழ்வியல் என்ன அப்படின்னா, திருடக்கூடாது அப்படிங்கிறது, எல்லோரையும் சமமாக நடத்தணும் அப்படிங்கிறது, நான் பெரிய ஆள் நீ சின்ன ஆள் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட பொது உடைமை சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு பள்ளி இருக்கான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. திராவிட மாடல் பின்னோக்கி போகாமல் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.